அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு 4BHK இன்டிவிஜுவல் வில்லாவை பத்தி பார்க்க போறோம். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படினா இது கார்னர் பிளாட்ல இருக்கு. சோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 30 feet 30 feet ரோட் இருக்கு. 30 feet ரோட்ல பொதுவா ஒரு வில்லா அப்படிங்கும்போது வந்து அது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். அதுலயும் கார்னர் அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிதான் சொல்லணும். அதுலயும் ஒரு சின்ன லேண்ட்ல ஒரு நல்ல பெஸ்ட்டா ஒரு வீட்டை கட்டிக்கணும் அப்படினா அதுக்கு வந்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் கட்டி இருக்காங்க. சோ ரெண்டு பால்கனி, சூப்பரான ரோட் வியூல ரெண்டு பால்கனி இருக்கு. நல்ல வென்டிலேஷனுக்கு எல்லா பக்கமும் ஜன்னல்ஸ் இருக்கு. சோ சூப்பரான ஒரு இன்டிவிஜுவல் வில்லா பத்தி தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டில பார்க்க போறோம். இதுடைய கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கு முன்னால இதுடைய லொகேஷன் சொல்லிடுறேன். இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன் தாங்கல்ல மூகாம்பிகை நகர்ல இருக்கு. நீங்க ஐயப்பன் தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வர்ற ஆயில் மில் ரோட் வழியா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சவிதாக்கு ஆப்போசிட்ல போகிற ரோடு இருக்கு இல்லையா, சவிதா டென்டல் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோடு, அந்த ரோட்ல வரும்போது அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த லெஃப்ட்ல நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வரும்போது ரொம்ப பக்கத்துலேயே ஆக்சஸ் இருக்குது. அதே மாதிரி பூனமல்லி ஐரோடை பொறுத்த வரைக்கும் வேலப்பஞ்சாவடி போய் கனெக்ட் பண்ணுறதும் இங்கேருந்து போனீங்கன்னா ஈஸி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போரூர் டோல்கேட் போகிறதுக்கும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலு பக்கமும் மெயின் ரோட்ஸ் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பிளேஸில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து மூகாம்பிகை நகரில் இருக்குது, ஐயப்பன் தாங்கல் மூகாம்பிகை நகரில் இருக்குது, சரிங்களா. இதோடைய கான்ஃபிகரேஷன் சொல்லிடுறேன். கான்ஃபிகரேஷன் வந்து 4BHKன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ப்ளஸ் ஒரே ஒரு பெட்ரூம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் எல்டரி பீப்புள்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் மாடி ஏற முடியாது, அவங்களுக்கு கீழே ஒரு ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வீடு பார்க்குறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு பெட்ரூம் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லெல்லாம் போட்டு ஸ்டார் கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல சைஸில் ஒரு ஹாலு, ஒரு அழகான மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க. இதில் வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ள இன்டீரியர் வந்து மேக்ஸிமம் போட்டு இழைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லேண்டை வாங்கிட்டு அந்த லேண்டை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணி பக்காவாக வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கணும், அது உள்ள எல்லா விஷயங்களும் வந்து நல்ல ஹைஃபையாக குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரசித்து ரொம்ப அழகாக வந்து இந்த கிச்சனில் பார்த்தீங்கனாலே தெரியும், கிச்சனாக இருக்கட்டும் இல்லை ஹாலாக இருக்கட்டும் டிவி கேஷிங்காக இருக்கட்டும் ஈவன் பாத்ரூம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமில் பாத் டப்பு வரைக்கும் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ரசனையாக கட்டி வச்சுருக்கிற வீடு. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் அப்படியே நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸு. ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸில் சைட் லைட்ஸ் வரைக்கும் நைட்லாம் வந்து நீங்கள் எல்லா லைட்டையும் போட்டு வச்சுருக்க தேவையில்லை, படிக்கட்டி இறங்கணும்னா ஸ்டேர் கேஸ் லைட் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக அகைன் செகண்ட் ஃப்ளோர் போனோன்னா செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெரிய பெட்ரூம், ரெண்டு பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பால்கனியோடு இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன்லேருந்து பார்க்கும்போது பால்கனி இருக்குது. கிச்சன் கிச்சனுக்குள்ளேருந்தே நீங்கள் வந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியாக கீழே ஒரு பால்கனி இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம், அகைன் டெரஸு ஹெட்ரூம்லாம் கட்டியிருக்கிறாங்க, படிக்கட்டு ஹெட்ரூம்லாம் கட்டி எல்லாமே வந்து கிரில்லு கேட்டு டோர் எல்லாமே வந்து பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எதுவும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவை இருக்காது. ஓவரால் இந்த வீடு வந்து பில்டப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு கார்னர் பிளாட்டில் ரெண்டு பக்கமும் 30 feet 30 feet ரோடு இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து ஈஸ்ட் விருப்பப்படுவீங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சவுத் சைடு ஒரு ரோடு, ஈஸ்ட் சைடு ஒரு ரோடு, அந்த மாதிரி கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள், வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு 1 hour முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க, நான் கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடை நேரில் பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம். இதில் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு.
வீடியோ பார்த்தீங்களா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல என்னோட कांटेक्ट இம்போர்ட் பண்ணிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற QR ஸ்கேன் பண்ணுங்க डायरेक्टली வந்து நீங்க कांटेक्ट இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இனிமேல் நம்ம வாரத்துக்கு 3 4 ப்ராப்பர்ட்டி வந்து ரெகுலர் அப்டேட் பண்ண போறோம் சோ அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி வரும் அதுல உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி நிச்சயமா இருக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படினு நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படினா உடனேடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மீண்டும் இது போல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்